சார் ஏய் டாக்டர் போய் கெமிக்கல்ஸ் மெடிசன் வாங்கிட்டு வா சரி சார் இல்சா ஸ்டார்ட் டிஎஸ் ப்ராஜெக்ட் இமிடியட்லி டாக்டர் இப்பவே வா எஸ் ரைட் நவ் இனிஷியேட்டிங் ப்ராஜெக்ட் டிஎக்ஸ் எலிசா கெமிக்கல் டிஎக்ஸ் ரெடி நான் எடுத்து வந்த டிஎன்ஏ பிளட் செல்ஸ் நார்த் டீன் பண்ணுறது எல்லாம் என்னுடைய அனாட்டமிக்கு பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு ஓகே டாக்டர் பட் வை இது நான் முதல்ல எனக்கே டெஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் அப்பதான் இதனுடைய ரிசல்ட் வொர்க் ஆகாதா எனக்கு தெரியும் நோ டாக்டர் நோ இட் இஸ் வெரி ஹார்ம்ஃபுல் நான் இதுக்கு அலோ பண்ண மாட்டேன் இது உங்க உயிருக்கே ஆபத்தா முடியலாம் சொன்னா கேளுங்க இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் எலிசா யூ டிஸ்டர்பிங் மீ திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட் மை ட்ரீம் கோ டு ஸ்லீப் மோட் டாக்டர் நோ ஓ மைண்ட் டிஸ்டர்ப் லாஸ்ட் பெக் பிஃபோர் த சக்சஸ் யோ பார்ட்னர் என்னயா லிவர் புடிங்க டப்பாக்குள்ள கொட்டி வச்சிருக்கான் பார்ட்னர் நமக்கு வேண்டிய சிப் மட்டும் தான் அது மட்டும் தேடலாமா என்ன நாய் மூஞ்சி நசுங்கி போன டிபன் பாக்ஸ் மாதிரி இருக்குது என்ன நாய் பூனை மாதிரி கத்துது ஷட் அப் கை பார்ட்னர் கை பார்ட்னர் அடா அழிவு கால ஸ்டார்ட் ஆயிச்சுடா என்ன கத்துற நாய் கொலைக்குது பார்ட்னர் நாய் கொலைக்காம வேற என்ன பண்ணும் பார்ட்னர் நாய் நாய் மாதிரி கொலைக்க மாட்டேங்குது பூனை மாதிரி கொலைக்குது ரொம்ப கடுப்பேத்துற நம்பலையா இப்ப பார் ஏய் ஒரு முறை கொலை கொலை என்ன பார்ட்னர் உங்களுக்கு நாய் கிட்ட என்ன வளவளம் பேசிட்டு இருக்கு சொல்லுடா வாடா சைலண்டா போ பார்ட்னர் அங்க பாத்தியா ஆளை வெட்டி மீன் தொட்டில இறக்கி இருக்கானுங்க பார்ட்னர் சயின்ஸ் லேப்னா அப்படி தான் இருக்கும் பார்ட்னர் அண்ணா புடிங்க வேலி ஊறுது சயின்ஸா எவன் இந்த வேலைய பாக்குறது மனுஷன் மண்ணுக்கு போனதுக்கு அப்புறம் வேஸ்ட் பண்றானுங்க ஆனா பாட்டில போட்டு அடிச்சு வச்சுக்கிறானுங்க என்ன பிஜிலி ரமேஷ் உரிச்சு தொங்க விட்டுக்கிறானுங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் ஃபீல் பண்ண மாட்டாரு ஏய் நானா சேவ் பண்ண வந்துக்கிறேன் அதுவும் தூக்காடுற யாருக்கு மூளை வந்தா கைட்டி டேபிள் மேல வச்சுக்கிற சனியம் பிடிச்ச சிப்ப எங்க இருக்கும் தெரியலையே தண்ணி எவ்வளவு இருக்குதுன்னு பாப்போம் படி கட்டி குறுகால செவத்த கட்டினது இப்ப எப்படி மேல ஏறி தமிழ்நாடு தண்ணி திறந்து விடுறது இதுக்கெல்லாம் காரணம் பார்ட்னர் தான் டேய் பார்ட்னர் ஐயோ லிவர் கொட்டிச்சே எலிசா எலிசா யார் இவனுங்க இது ராட்சசன் கிறிஸ்டோபர் வீடுன்னு நினைக்கிறேன் என்ன பார்ட்னர் பிரீசர் தந்து சரக்கு வச்சுனுக்கிறியா நான் ஒரு டகில ஏத்துக்கிற சாட்சி எப்ப பார்த்தாலும் சரக்கு சரக்குன்னு என்ன தெரியுமாடா உள்ள கை வச்சுட்டு இருக்க தெரியா சார் நீங்களே சொல்லுங்க உள்ள ஏதோ ஆசிட் மாதிரி மேல சயின்டிஸ்ட் இருக்கான்னு என்ன இதை பத்தி சொல்லாமலே போறாங்க நம்ம எத்தனை இல்ல பார்ட்னர் கண்ண பொண்டாட்டி கைக்கு வந்த சரக்கு எப்பவுமே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க டேய் ஸ்கூல் பையன்டா அவன் உங்களுக்கு உங்க அப்பன் துணி எடுத்து குடுக்குறான் அதை பொண்ணு சுத்தி நிக்கிறான் உள்ள அதை பார்த்து பயந்து நிக்கிறேன் ஏறா நீ மூக்கு புளியும் பாரு அவன் தான் சயின்டிஸ்ட் டவுட்டே இல்ல இப்ப அவன் வாய உடைச்ச சிப்பங்க இருக்கு கேட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் வேற வழி இல்ல பாத்துக்கலாம் வா சீனா போடு என்ன சிப்ப குத்துற இல்லன்னா ஜனகராஜ் அங்கிள் கிட்ட சொல்லிடுவேன் யாரு ஏய் சொல்றா நம்மள பத்தி ஏய் சயின்டிஸ்ட் நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறோம் சிப்ப கூட நாங்க வீட்டுக்கு போறோம் என்னது எவ்வளவு தைரியம் தான் என் லேபுக்குள்ளே வந்திருப்பீங்க என் ஃபார்முலாவை யாரும் எடுக்க முடியாது யாரா நீங்க பானா சயின்டிஸ்ட் ஏதா இருந்தாலும் பேசிட்டீங்களா மரியாதையா வெளியோடுங்க நான் சொல்றேன் அந்த ஆளு சுசுரா காமிச்சு பிலிம் காட்டுறா பயந்து நிக்கிறா சுசுரா பத்தியா தொட்டா ஷாக் அடிக்கிற மிஷின் அது எப்படி அடிக்க இப்ப அடிக்க மாதிரி என்ன பண்ணு பொறுமையா பொறுமையா
ஐயோ கதவு பிச்சை அழுத்துறா அந்த ரெண்டு பிளாக் போட்டு அழுத்து வைரல் ஆயா புடுங்கற பட்டு போட்டு அழுத்து எனக்கு என்ன தெரியல அலாரம் அடிக்குது டேய் டேய் வாடா சவுண்ட் வந்து காது கிழிக்கிற சவுண்ட் வாடா எந்த பட்டு நம்ம நிக்க மாட்டீங்க நான் முடியல அந்த சைடிஸ்ட் தண்ணி தச்சா ஏத்தி குன்னோடா டேய் போடா ஹாய் தண்ணி சுத்தம் தான் பிரச்சனை பணத்துக்கு ஆசைப்பட்டு பாடியில் போயிருப்பேன் பார்ட்னர் அந்த ஆட்டா பாம் கண்ண எவ்வளோ பெரிய விஷயத்தில் நம்மளை கோத்து விட பார்த்தா எங்கே விரல மேலே ஏறுனுகிறார் இவர் பார்ட்னர் என்ன சொல்லு யோசிக்கிறேன் திருப்பி அந்த லேப்குள்ள போயிட்டு எப்படி அந்த சிப் எடுக்கணும்னு யோசிக்கிறேன் பார்ட்னர் பார்ட்னர் என்ன எப்படி முழுசாக காவு கொடுக்கலான்னு யோசிக்கிறேன் நினைக்கிறேன் அது இல்லடா நீ ஒன்றும் பேசாத எதாக இருந்தாலும் காலைல பேசிக்கலாம் பார்ட்னர் நான் எவ்வளோ பிதிரில் இருக்கிறேன் தெரியுமா மாறெல்லாம் வலிக்குது அந்த தயல் தேத்து கொஞ்சம் தேய்ச்சி விடா தைலம் தயல் தேய்ச்சி தேய்ச்சி விடணும் இதே ஆளு கேட்டு இருந்தா தேய்ச்சி விட்டுருக்க மாட்டேன் எப்ப தைலம் தேய்க்க மாட்டேன்னு சொன்னி இதுக்கப்புறம் மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன்டா குட் பை